இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோன் முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் குடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் குடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஒரு புறம் கட்சியின் தலைவர், இன்னொரு புறம் அத்தலைவரின் முன்னாள் இதே கணினு, இருவரும் நேருக்கு நேர் மோதுறதுனால கவனத்தை ஈர்த்திருக்கு தேனி மக்களவை தொகுதி. 2008 தொகுதி சீரமைப்புக்கு பின்னாடி அப்பொழுதிருந்த பெரியகுளம் மக்களவை தொகுதி நீக்கப்பட்டு புதிதா உருவாக்கப்பட்டதுதான் தேனி மக்களவை தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 கணக்கெடுப்பின்படி பார்த்தா 18.5% பட்டியலின வாக்காளர்களும் 8.12% சிறுபான்மையின வாக்காளர்களும் இருக்காங்க. தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்டு மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி நாயக்கனூர், கம்பம் தான் அந்த 6 தொகுதிகள். சோழவந்தான், உசிலம்பட்டி மதுரை மாவட்டத்தோட இருக்கு. மீதம் உள்ள 4 தொகுதிகளும் தேனி மாவட்டத்தோட இருக்கு. இந்த தொகுதிகளில் பெரியகுளம் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற தனி தொகுதிகள். இங்க இருக்க 6 சட்டமன்ற தொகுதிகளில் 4 தொகுதிகள் திமுக வசமும், 2 தொகுதிகள் அதிமுக வசமும் இருக்கு. 2008 உருவாக்கப்பட்ட தேனி மக்களவை தொகுதி தன்னுடைய முதல் தேர்தலை சந்தித்தது 2009 தான். அதன்படி இதுவரை 3 மக்களவை தேர்தலை மட்டுமே சந்தித்திருக்க தேனி மக்களவை தொகுதியில ஒரு முறை காங்கிரசும் 2 முறை அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக இதுவரை நேரடியா அவர்களுடைய வெற்றியை இந்த தொகுதியில பதிவு பண்ணல. இந்த தொகுதி பெரியகுளம் மக்களவை தொகுதியா இருக்கும் பொழுதே இது அதிமுக உடைய கோட்டையாக தான் இருந்திருக்கு. குறிப்பா எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம்னு 3 முன்னாள் முதலமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை வென்று முதலமைச்சர்கள் ஆகியிருக்காங்க. எனவே அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை வைத்திருக்கும் தொகுதி தேனி மக்களவை தொகுதி. முதலாவதா 2014 மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டா, இந்த தேர்தலில் தான் திமுக நேரடியா தேனி மக்களவை தொகுதியில போட்டியிட்டாங்க. திமுக வாங்கியிருந்த வாக்கு விழுக்காடு 23.84. அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 53.06 விழுக்காடு வாக்குகளை பெற்று தங்களுடைய முதல் வெற்றியை தேனி மக்களவை தொகுதியில பதிவு பண்ணாங்க. மதிமுக 12.28 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்தாங்க. குறிப்பா 2009 தேர்தலில் திமுக கூட்டணியில இடம் பெற்றிருந்த காங்கிரஸ் அந்த தேர்தலில் 42.54 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அது தொடர்ந்து வந்த 2014 மக்களவை தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிஞ்சிட்டதால காங்கிரஸ் தனிச்சு போட்டியிட்டு வாங்கியிருந்த வாக்கு விழுக்காடு 6.63 மட்டுமே. அடுத்ததா 2019 மக்களவை தேர்தலை எடுத்துக்கிட்டா, கடந்த தேர்தலில் வென்றிருந்த அதிமுக மீண்டும் ஒரு முறை இந்த தொகுதியில வெற்றியை பதிவு பண்ணாங்க. இந்த தேர்தலில் அதிமுக பெற்றிருந்த வாக்கு சதவீதம் 42.96. இது கடந்த 2014 தேர்தலில் அதிமுக பெற்றிருந்த வாக்குகளை விட 10.10% குறைவு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 39 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி இது மட்டும்தான் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா திமுக எடுத்துக்கிட்டா, 2019 தேர்தலில் தேனி மக்களவை தொகுதியை காங்கிரஸ் ஒதுக்கி இருந்தாங்க. அப்படி காங்கிரஸ் பெற்றிருந்த வாக்கு சதவீதம் 36.44. வாக்கு விழுக்காடா பார்க்கும் பொழுது 2014 தேர்தலில் திமுக காங்கிரஸ் தனித்தனியே பெற்றிருந்த வாக்கு சதவீதம் 23.84 மற்றும் 6.63. ஆனா அதன் பின்னர் வந்த 2019 தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தாலும் இந்த இரு கட்சிகளோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருந்தது. கூட்டணியா 30.47% இருந்து 36.44% வாக்கு வங்கி உயர்ந்திருந்தது. அதே நேரம் இந்த தேர்தலில் முதல் முறையா போட்டியிட்ட அமமுக 12.26% வாக்குகளை பெற்றிருந்தது. நாம் தமிழர் கட்சி 2.37% வாக்குகளும், மக்கள் நீதி மையம் 1.44% வாக்குகளும் பெற்றிருந்தாங்க. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தேனி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் கட்சிகளுடைய செல்வாக்கு, வாக்கு வங்கி எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு, குறைஞ்சிருக்குன்னு பாக்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 43.75 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்காங்க. 2019 தேர்தலில் திமுக கூட்டணி பெற்றிருந்த வாக்குகளை விட இது 7.31% அதிகம். இந்த தேர்தலையும் அதே கூட்டணியை திமுக தொடர்றதுனால வாக்குகளை தக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா அதிமுக எடுத்துக்கிட்டா, 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளையும் சேர்த்து அவங்க பெற்றிருந்த வாக்குகள் 37.61 விழுக்காடு. இது 2019 மக்களவை தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்குகளை விட 5.35 விழுக்காடு குறையும். அடுத்ததா அமமுக எடுத்துக்கிட்டா, மக்களவை தேர்தலில் அவங்க வாங்கின வாக்குகளை விட சட்டமன்ற தேர்தலில் 2.29 விழுக்காடு வாக்குகளை குறைவா பெற்ற
பெற்றிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா மற்ற 5 சட்டமன்ற தொகுதிகளை காட்டிலும் உசிலம்பட்டி தொகுதியில அமமுக சற்று அதிகமான வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலில் அவங்க பெற்றிருந்த வாக்கு சதவீதம் 6.29, மக்களவை தேர்தலில் அவங்க வாங்கின வாக்குகளை விட 3.92 விழுக்காடு வாக்குகளை அதிகமா பெற்றிருந்தாங்க. இது கணிசமான அளவு நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில வளர்ந்திருப்பதை காட்டுது. அடுத்ததா மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரைக்கும் 0.61 விழுக்காடு மட்டுமே அவங்க வாக்குகள் உயர்ந்திருக்கு. அடுத்தது வேட்பாளர்களை எடுத்துக்கிட்டா, திமுக சார்பா தங்க தமிழ் செல்வன் போட்டிடுறாரு. கடந்த தேர்தலில் அமமுக சார்பா போட்டிட்டு 3வது இடத்தை பெற்றிருந்தாரு. இதே தேனி மக்களவை தொகுதியில 2009 மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பா போட்டிட்டு 41.76 விழுக்காடுகளை வாங்கியிருந்தாரு. அதிமுக அமமுக சின்னத்துல போட்டியிட்டவர் இந்த முறை திமுக சின்னத்துல போட்டியிட இருக்காரு. தொகுதியில இவருடைய செல்வாக்கு சின்னம் இது ரெண்டுமே இவருக்கு கை கொடுக்கும் எதிர்பார்க்கலாம். பாஜக சார்பா அமமுக உடைய தலைவர் டிடிவி தினகரன் நேரடியா போட்டியிட இருக்காரு. பெரியகுளம் மக்களவை தொகுதி இருந்த பொழுது 1999 போட்டியிட்டு வென்றிருந்தாரு. ஆனா தொடர்ந்து வந்த 2004 மக்களவை தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தாரு. இந்த தொகுதியில கணிசமான செல்வாக்கு அவருக்கு இருக்கு. சமுதாய வாக்குகளும் அவருக்கு பலம் சேரும். அது மட்டும் இல்லாம தேனில நல்ல செல்வாக்கு பெற்றிருக்க ஓ பன்னீர்செல்வமும் தேனியுடைய சிட்டிங் எம்பி ஓ ரவீந்திரநாத்தும் இப்ப தினகரனுக்கு ஆதரவா இருக்கிறதால அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக சார்பா வி டி நாராயணசாமி போட்டியிடுறாரு. தேனியில தனக்கென தனி செல்வாக்கு உருவாக்கி இருந்த ஓ பன்னீர்செல்வம் இப்ப அதிமுக இல்லாம பாஜக ஆதரவு அளிக்கிறது அதிமுக உடைய ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்புகள் அதிகம். நாம் தமிழர் கட்சி சார்பா ஜே மதன் போட்டியிட இருக்காரு. இப்போதைய கள நிலவரப்படி பார்க்கும் பொழுது தினகரனுக்கும் தங்க தமிழ் செல்வனுக்கும் தான் போட்டின்னு சொல்லப்படுது. கடும் போட்டி நிலவர தேனி மக்களவை தொகுதியில மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.